வணக்கம். இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல நிறைய புறாக்களும் காக்காவும் ரெகுலரா வரும். அதுல வந்து எனக்கு சில அனுபவங்கள் கிடைச்சது, அதை தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். அது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குது. அந்த அனுபவத்தை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அடுக்கலையில் சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் வழியாக வந்து காக்கா கூப்பிடும். அதுக்குன்னு சப்பாத்தி, இட்லி, தோசை, என்ன அன்னைக்கு நாங்கள் செய்கிறோமோ அதை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். அந்த சாப்பாடு எது வச்சுருக்குறோமோ அதை கொண்டு போய் போடுவோம். பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுருக்குறோம். அந்த பாத்திரத்தை டெய்லி கழுவி கழுவி வேறு தண்ணி மாற்றி வச்சுட்ருப்போம். பிஸ்கெட்டு, சப்பாத்தி, இதை மாதிரி பொருள், முறுக்கு, இதை மாதிரி பொருள்லாம் கொடுத்தா அது அந்த தண்ணியில் முக்கிட்டு தான் சாப்பிடுது. சில உணவு வகை அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய புறாக்களும் இருக்குது. எப்பயுமே இந்த காக்காவும் புறாவும் சில சமயம் சேர்ந்தே தான் எங்கள் வீட்டை சுற்றி அது இயல்பாக இருக்கும். காக்காக்கு வைக்கிற சாப்பாட்டை வந்து பெருசாக புறாவும் சாப்பிட்டுக்காது. புறாவுக்குன்னு வைக்கிற அந்த தானிய வகைகள் இந்த காக்காவும் பெருசாக சாப்பிட்டுக்காது. அதனால இந்த புறாவுக்கும் சரி காக்காக்கும் சரி சண்டையெல்லாம் வராது. காக்கா எப்பயுமே வந்து நிறைய காக்கா சேர்ந்து வந்து தான் சாப்பிடும். ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து கொடுத்து தான் சாப்பிடும். இங்கே பாருங்களேன், அந்த ஒரு காக்கா அதுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கிட்ட இருக்கிறதுல பாதியை பிச்சு போட்டு தள்ளி விடுது பாருங்கள். தள்ளி விட்டு அந்த காக்கா கொடுக்குது பாருங்களேன். இந்த காக்கா நாங்கள் தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் அதுக்கு வேறு எங்கேயாவது சாப்பாடு இந்த முறுக்கு இதை மாதிரி பொருள்லாம் அதுக்கு கிடச்சிதுன்னா அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு தண்ணியில் வந்து முக்கிட்டு அப்புறம் சாப்பிடுது. அதை வந்து அது பழக்கமாக வச்சுருக்குது. திடீர்னு மழை வந்துருச்சுன்னா இந்த புறாலாம் என்ன பண்ணிடும், போய் நனையாமல் ஒதுங்கிடும். ஆனால் காக்கா என்ன பண்ணுன்னா நல்ல சிறகெல்லாம் விரித்து ஜாலியாக அது குளிக்கும், நனையும், நல்லா நனையும், குளிக்கும். அதுங்க காக்கா வந்து மழையில் நனையிறத ரொம்ப விரும்பும். அதே மாதிரி தான் இந்த கிளி வகைகளும் மழையில், மழை வந்தால் நீங்களே எங்கேயாவது உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் பாருங்கள், அப்படியே அது நல்லா சுற்றி 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 பறக்கும் அந்த மழையில் நினைஞ்சிட்டு. ஃபஸ்ட்டுலாம் அதுக்கு சாப்பாடு வந்து சும்மா வச்சுட்டு வந்துடுவோம். அது கரெக்டாக ஆனால் அந்த டைமுக்கு வந்து கூப்பிடும். நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நான் அந்த டைமில் கொண்டு போய் வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுது, கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நின்று கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து கையில் இருந்து வாங்கவே அது பழகிடுச்சு. இது வந்து எல்லாருமே அப்படி பழகுனா அது பழகிடும். ரொம்ப நாள்லாம் கூட ஆகாது. ஒரு வாரத்துக்குள்ளாலேயே நீங்கள் டெய்லி அதுக்கு ஒரே இடத்துல காக்கா வந்து இது வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம பழக்கமாக அதே இடத்துக்கு வந்து நம்மக்கிட்ட அது நல்லா பழகிடும். இதை நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரியே பக்கத்தில் உள்ள புறாக்கள், குருவி, காக்கா, இதை மாதிரி சின்ன சின்ன பறவைகளுக்கு ஏதாவது உணவுலாம் வச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நம்ம சுற்றுச்சூழல்லாம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.